இன்னைக்கு இந்த வீடியோவில் பால்கோவா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு 1 லிட்டர் பசும்பால் எடுத்திருக்கேன். நான் 1/2 கிலோ சீனி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு தேவைன்னாக்கி அதிகமாக எடுத்துக்காங்க. இப்போ அடுப்பில் அடிகளமான பாத்திரத்தை வச்சிடலாம். இப்போ சட்டியில் நம்ம எடுத்து வச்சிருக்க பாலை ஊற்றிக்கிடலாம். உங்ககிட்ட இருக்க அகலமான பாத்திரத்தை எடுத்து நீங்கள் பால்கோவா செய்யுங்க. அப்போ தான் சீக்கிரம் ரெடி ஆகும். பால் நல்லா கொதிச்சு வருது. நல்லா கிண்டிக்காங்க. இப்போ பால் நல்லா கொதிச்சு வருது. நம்ம அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஆடை வர ஆரம்பிச்சுட்டு நல்லா கிண்டுங்க. ஓரம்லாம் படிஞ்சிருக்கும் ஆடை, அதெல்லாம் எடுத்து விட்டு கிண்டி விடுங்க. இப்போ நம்ம அடுப்பில் வச்சு 20 நிமிஷம் ஆயிட்டு இப்போ தான் பால் நல்லா கட்டியாக வர ஆரம்பிக்கு. இன்னும் கட்டியாக வரணும். இப்போ கொஞ்ச நேரம் தான் பால் நல்ல திக்காக வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஆடை வர ஓரத்தில் எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த பதம் வந்ததும் சீனியை போட்டுக்கிடலாம். இப்போ சீனி கரைஞ்சி குழு குழுன்னு வரும். இப்போ கட்டி ஆயிரும். சீனி கரைஞ்சிட்டு இப்போ கட்டி ஆகினதும் கொஞ்ச நேரத்தில் இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம பால்கோவா ரெடி ஆகிட்டு இப்போ இறக்கிக்கிடலாம். நம்ம நாட்டு பசும்பாலில் பால்கோவா செஞ்சுருக்கோம். என்ன அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ கொஞ்சம் பாதாம் போட்டு கிண்டிக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம்.